Young. ஜாக்சன் கொல்லப்பட்டார். இந்த கொலையை செய்தது அபினவ் பாரத் சொசைட்டியை சேர்ந்த ஒரு உறுப்பினர். இவருக்கு துப்பாக்கியை தந்த குற்றத்துக்காக சாவர்கர் கைதானார். அவருக்கு 50 ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். சுதந்திர போராட்டக்காரர்களை ஒடுக்குவதற்கென்று உருவாக்கப்பட்ட அந்தமானின் செல்லுலர் சிறையில் அடைக்கப்பட்டார் சாவர்கர். சிறை கொட்டடி வீரர்களை புடம் போடும் என்பார்கள். ஆனால் வீர சாவர்கருக்கு செல்லுலர் சிறை புதிய திறப்பை கொடுத்தது. பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு 1911 ஆம் ஆண்டு முதல் மன்னிப்பு கடிதம் எழுதினார் சாவர்கர். அது நிராகரிக்கப்பட்டது. 1913 ஆம் ஆண்டு 2வது கடிதத்தையும் எழுதினார். அந்த கடிதம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. சிறையில் தன்னுடன் கைதானவர்களுக்கு கிடைத்த சிறப்பு சலுகைகள் தனக்கு கிடைக்கவில்லை என தொடங்குகிறது அந்த கடிதம். சரியாக நடத்தப்படவில்லை, அதிக வேலை தருகிறார்கள், சிறப்பு கைதிகளுக்கான உணவு தராமல் சாதாரண கைதிகளுக்கான உணவு தரப்படுகிறது. இப்படி தன்னுடைய குறைகளை சொல்கிறார் சாவர்கர். என்னை இந்த சிறைச்சாலையில் நிரந்தரமாக அடைப்பது வாழ்க்கை மீதான நம்பிக்கையை சாத்தியமற்றதாக்குகிறது. ஆயுள் தண்டனை குற்றவாளிகளின் நிலை வேறு, ஆனால் ஐயா 50 ஆண்டுகள் சிறை தண்டனை என்னை வெறித்து பார்க்கிறது. என்னுடன் இருக்கும் பயங்கரமான குற்றவாளிகள் பெற்ற சலுகைகள் எனக்கு மறுக்கப்படும் போது நான் எப்படி தார்மீக பலத்தை பெற முடியும் என கடிதத்தில் கூறும் சாவர்கர் தயை கூர்ந்து என்னை இந்திய சிறைக்கு அனுப்புங்கள் என அடுத்த பத்திகளில் எஞ்ச தொடங்குகிறார். அடுத்தடுத்த பத்திகளில் பிரிட்டிஷ் அரசாங்கங்கள் திடீரென நல்லாட்சி தருவதை உணர்ந்தவராய் இப்படி எழுதுகிறார். இதோ 1906-1907 ஆம் ஆண்டில் இந்தியாவின் நம்பிக்கையற்ற சூழல் எங்களை கரடுமுரடான பாதைகளுக்கு தள்ளியது. ஆனால் இன்று இந்தியாவின் மீது அக்கறை கொண்ட மனிதாபிமானம் உள்ள எந்த மனிதனும் கண்மூடித்தனமாக அதில் அடியெடுத்து வைக்க மாட்டான். ஆங்கில அரசாங்கம் கருணையுடன் என்னை விடுவித்தால் அரசியல் அமைப்பு முன்னேற்றத்திற்கு உறுதியாக பாடுபடுவதுடன் அரசாங்கத்திற்கும் நம்பகமாக நடந்து கொள்வேன். கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் தீவிர விசுவாசியாகவே மாறிவிட்ட சாவர்கரை இந்த கடிதம் பிரதிபலிக்கிறது. இந்த விசுவாசத்தை எதிர்காலத்திலும் காட்டுவேன் என முத்தாய்ப்பாய் இப்படி முடிக்கிறார். அரசாங்கத்திற்கு உண்மையானவனாக நான் மாறியிருப்பதால் என்னை முன்பு வழிகாட்டியாக எண்ணி தவறான பாதைக்கு சென்ற இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்கள் அனைவரும் மாறிவிடுவார்கள். என்னுடைய மாற்றம் சொந்த விருப்பத்தின் பேரில் இருப்பதால் அரசாங்கம் விரும்பும் எதையும் எதிர்காலத்திலும் கூட செய்ய நான் தயாராக இருக்கிறேன்.
எனவும் ஒரு கடிதத்தில் எழுதுகிறார் சாவர்கர். பல மன்னிப்பு கடிதங்களுக்கு பின் 10 ஆண்டு சிறை தண்டனைக்கு பின் 1921 அந்தமானிலிருந்து ரத்தினகிரி சிறைக்கு மாற்றப்பட்டு 1924 சிறையிலிருந்து விடுதலை ஆனார் சாவர்கர். அதற்கு பிறகு சாவர்கர் கையில் எடுத்ததுதான் பிரிவினைவாத அரசியல். பிரிட்டிஷாரை எதிரியாக கொண்டு புரட்சி செய்ய கிளம்பிய போது சாதி கொடுமையை தடை செய்தல், கல்வி கூடங்களை நிறுவுதல் போன்ற சீர்திருத்தங்களை கிறிஸ்துவ மதத்தை பரப்பவே அவர்களை எதிர்த்தார். இந்துக்கள் முகமதியர்களின் கலாச்சாரத்தை அழிக்க பிரிட்டிஷார் முயல்வதாக குற்றம் சாட்டினார். சிறையிலிருந்து வெளிவந்த சாவர்கர் முற்றிலும் வேறொரு நிலையை எடுத்தார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தில் ஒன்றிணைந்த இந்து முஸ்லிம் மக்களின் ஒற்றுமையை குலைக்கும் வகையில் இந்துத்துவ அரசியலை முன்வைத்தார் அவர். இந்துத்துவம் என்ற சொல்லாடலை உருவாக்கியவரும் அவரே. ஆங்கிலேயர்களுக்கு தன்னுடைய மன்னிப்பு கடிதத்தில் கூறியிருந்தபடியே விசுவாசியாக நடந்து கொண்டார். காந்தி சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய போது 2 உலகப் போரில் பங்கேற்க பிரிட்டிஷ் படையில் சேரும்படி பள்ளி கல்லூரி மாணவர்களை திரட்டி கொண்டிருந்தார் சாவர்கர். 1941 பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்க்க ஜப்பானுடன் கூட்டு வைத்து படைகளை திரட்டினார் சுபாஷ் சந்திரபோஸ். இந்த காலகட்டத்தில் வங்காளம் மற்றும் அசாமை சேர்ந்த இந்துக்களே உடனடியாக ஒரு நொடியையும் வீணாக்காமல் ஜப்பானை எதிர்க்க பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேருங்கள் என பேசினார். சாவர்கரின் பங்களிப்புக்காக பிரிட்டிஷ் கமாண்டர் பாராட்டு தெரிவித்தார் என இந்து மகாசபையின் ஆவணங்களே கூறுகின்றன. ஒத்துழையாமை இயக்கத்தின் போதும் பிரிட்டிஷ் ஆட்சியில் பணியாற்றும் இந்துக்களை அந்த பதவிகளிலேயே தொடருங்கள் என வலியுறுத்திய போராட்ட வரலாறு சாவர்கருடையது. இவை அனைத்தையும் விட காந்தி படுகொலையில் சாவர்கரின் பங்கை வரலாறு புறந்தள்ளிவிடாது. காந்தி படுகொலையில் கோட்சேவுடன் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் சாவர்கரும் உண்டு. போதிய சாட்சியங்கள் இல்லை என கூறி அவர் விடுவிக்கப்பட்டார். இதுவரையான வரலாறு மட்டுமே அனைவரும் அறிந்தது. ஆனால் அதன்பின் சாவர்கரின் பங்கு குறித்து மீண்டும் விசாரிக்க நீதிபதி ஜிவன்லால் கபூர் தலைமையில் ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த ஆணையத்தின் அறிக்கை சாவர்கர் மற்றும் குழுவினரால் படுகொலை சதி திட்டம் தீட்டப்பட்டதற்கான முகாந்திரம் உள்ளது என கூறியது. ஆனால் அறிக்கை வெளியான 1969 3 ஆண்டுகளுக்கு முன்பே சாவர்கர் இறந்து போயிருந்தார். ஆனால் இன்று சாவர்கர் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார்.